இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்த உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஜோக்கா பதில் சொல்லாதீங்க இத்தனைக்கு ஆந்திராவில் நீங்கள் மெய்யடங்கம் படம் ஷூட்டிங் வந்து ஆந்திராவில் இருக்கும்போது அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து இவரை வந்து கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க அப்போ அந்த கேள்வி கேட்க போகும்போது கேட்டால் பவன் கல்யாண் கோவப்படுறதுல தப்பே கிடையாது ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா புண்படுத்தக்கூடாது ஒரு ரசிகர்களை வந்து குஷி பண்ணுறதுக்காக இன்னொரு ரசிகர்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கே வழி காட்டினதே இங்கே தமிழ்நாடு தான் திராவிடியா கஸ்தூரி இருக்காங்கள்ல திராவிடியான்னு தான் சொன்னேன் சரிங்களா அந்த கஸ்தூரி வந்து இவரை வந்து போட்டோ எடுக்கிறாங்க செல்லில் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க திருப்பதி கோயில் பிரசாதத்தை பற்றி உங்கக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க லட்டை பற்றி இல்லை அதை மண்டியில் ஏற்றுக்கிறோம் முதல்ல அந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் எழுதுன்னே பதில் சொல்லலாம் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன இன்றைக்கி வந்து ஆந்திர மக்கள் வந்து உலகம் முழுவதும் தீயாக பரவி காட்டு தீயாக பரவி இருக்குது இந்த ஆந்திர இந்த திருப்பதி கோயில் பிரசாதம் அப்போ அது கேள்வி கேட்கறேன் நீ பொறுப்பாக பேசியிருக்கணும்னு நான் சொல்கிறேன் பொறுப்பற்ற பேச்சு தான் வந்து பவன் கல்யாணத்துக்கு அளவுக்கு கோவம் வந்தது காரணம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்களே நெஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கார்த்தி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அந்த ஒரு ட்வீட்ல வந்து லிட்டரலா வந்து ஒரு மன்னிப்பு கேட்கற மாதிரியான ஒரு ட்வீட் தான் விரைவில் ரிலீஸ் ஆகக்கூடிய மெய்யலகன் திரைப்படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஆந்திராவில் நடந்திருக்கு அதுல லட்டு பத்தி ஒரு கருத்து கேட்டதுக்கு ரொம்ப நக்கலா பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு பவன் கல்யாண் சொன்ன ஒரு கருத்துக்கு அவர் பதில் ட்வீட் அதாவது ஒரு மன்னிப்பு ட்வீட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் இவங்க கேட்க மாட்டாங்க எந்த மன்னிப்பு வருத்தம் தான் தவிர இருக்காங்க கிடையாது வருத்தம் அதாவது போற போக்குல ஏற்கனவே இது வந்து சென்சிட்டிவான விஷயம் பவன் கல்யாண் சொல்றது கரெக்ட் சொல்லிருக்கேன் இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்த உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஜோக்கா பதில் சொல்லாதீங்க அது என்ன விஷயன்னா அந்த மேடையில் நீங்கள் இருக்கிற ஒரு ஆங்கர் வந்து கேட்குறாங்க அவர் இவர் உட்காந்து பேசுகிறாரு கார்த்தி கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொன்ன ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க மீடியாலையும் அது வருது வெளியே வருது மீடியாலேயும் அதை ஷூட் பண்ணுறாங்க கேமராவில் அப்போ ஒரு ஆன் கேமராலாம் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் மக்கள் வந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல ஸ்டேஜில் கேட்கும்போது அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து லட்டை பற்றி நான் பேச மாட்டேன் ஒத்து அது சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி தெலுங்கில் சொல்கிறாரு சரிங்களா அப்போ வந்து கேட்குறதுன்னு கேட்டினா இப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க இந்த திருப்பதி லட்டை பற்றி வந்து இல்லை இல்லை நான் லட்டை பற்றி நான் பேச மாட்டேன் அது சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சிரிக்கிறாங்க எல்லோரும் அது ஜோக்காக சொல்கிறார் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் அது அதுதான் சிக்கலைங்க நீங்கள் சென்சிட்டிவான விஷயம்னு சொன்னால் அப்போ அது எப்படி பேசணும் இப்போது இது ஒரு துக்க நிகழ்ச்சியாக விசாரிக்க போகிறேன்னு வச்சுக்கணேன் அந்த துக்கம் விசாரிக்கும் போது எப்படி சிரிச்சுக்கிட்டோம் கேட்பீங்க அது வந்து தப்பு இல்லை ஏற்கனவே அங்கே ஆந்திராவில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சார் இந்த நட்டு விஷயம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்போ அதை வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது இத்தனைக்கு ஆந்திராவில் நீங்கள் மெய்யழகன் படம் ஷூட்டிங் வந்து ஆந்திராவில் இருக்கும்போது அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து இவரை வந்து கெஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கேள்வி கேட்கும்போது போது கேட்டால் அப்போ அந்த முகபாவனை அப்படி வரக்கூடாது பொறுப்பான பதில் சொல்லணும் இல்லை அந்த கேள்வி தவிர்க்கணும் அவங்க ஏங்கராக தவிர்த்துருக்கணும் அங்கே ஆங்கர் வந்து கேட்கும்போது கேட்டால் அந்த லட்டு விஷயம் நான் சென்சிட்டிவான விஷயம் நான் லட்டு விஷயம் நான் பேச மாட்டேன் ஒத்துன்னு சொல்லி இது வேணாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டே சொல்லும்போது தான் சிக்கலாங்க ஒரு காமெடியாக வந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மாதிரி நடக்குது அந்த காட்சி அது சரியானது கிடையாது பவன் கல்யாணம்னா அவர் வந்து கோபமாக அதை பிரதிபலிக்கிறார் என் இந்த மாதிரி வந்து இந்த லட்டுன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்தர்கள் விஷயம் சென்சிட்டிவான விஷயம் அது வந்து காமெடியாக நீங்கள் வந்து ஜோக் அடிக்கிறவர்கள வச்சுக்க சொல்லிட்டு அவர் வான் பண்ணுறாரு சாதாரணமாகவே ஒரு சீரியஸான மனுஷன் பவன் கல்யாண் சரிங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் நீங்கள் அங்கே பேசக்கூடிய இடத்துல இது வந்து இந்த செருப்படி தேவையான்னு கேட்குறேன் கார்த்திக் இது தேவையான்னு கேட்குறேன் இப்போ புரியுதுங்களா எந்த மேடையில் எப்படி நடந்துக்கணும் வேணும் புரிஞ்சுக்கணும் ஒரு மேடையில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் தமிழ் ஒரு மேடையில் வந்து இந்த திராவிடியா கஸ்தூரி இருக்காங்கல்ல திராவிடியான்னு தான் சொன்னேன் சரிங்களா அந்த கஸ்தூரி வந்து இவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க செல்லில் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டினா அதை அவாய்ட் பண்ணுறார் அவங்க என்ன சொல்கிறாங்க ஜோக்கா ஜோக்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உன்னை செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி கேமரா வைக்கும்போது இவர் அவங்கள அவாய்ட் பண்ணும்போது சொல்கிறார் என்னென்னா உங்களுக்கெல்லாம் வந்து பொது மேடையில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் இதை வந்து பொது இடத்துல வந்து இந்த கேமராவில் இருக்கிற மைக்ரான்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்போ வந்து இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எடுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறார் என்ன அவங்க அப்பா இருக்குன்னா வந்து செல்ஃபி எடுத்த போது தட்டி விட்டா இருந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது அப்போ வந்து இவர் சொல்கிறார் ஒரு பொது இடத்துல நீங்கள் இப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அது அவர் கொஞ்சம் நகைச்சியாக கூட கடந்துருக்க முடியும் அவர் நினச்சிருந்தார்னா கஸ்தூரி போட்டோ எடுக்கும்போது அதை வந்து அனுமதிச்சிருக்கலாம் அல்லது வந்து அதை கடந்து போயிருக்கலாம் சரிங்களா ஆனால் அங்கே கோபத்தை பிரதிபலித்தார் ஒரு பொது மேடையில் வந்து எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியல இங்கெல்லாம் வந்து செல்ஃபி எடுப்பீங்களான்ற மாதிரி அதை பேசுனா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை அப்போது ஒரு பொது பொது இடத்துல அதுவும் ஒரு ஒரு மாநிலத்தையே வந்து ஒரு உழுக்கிற உழுக்கிற விஷயமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மேட்டரை வந்து கேட்கும் போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அது ஜோக்கா அதை பதில் சொல்லும் போது அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் யதார்த்தமாக கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா சார் யதார்த்தமே இல்லையே நீங்கள் பாருங்கள் அதுக்கு யதார்த்தமே இல்லை நல்லா தெரியுது அவங்க வந்து அந்த கேள்வியை கேட்குறவங்களும் சிரிச்சுட்டே கேட்குறாங்க சார் ஆங்கரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க திருத்தணும் ஆங்கர் கேட்டால் கூட யார் திருத்தணும் காட்சி திருத்தணும் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த நீங்கள் ஜோக்காக கேட்குறீங்க இதில் வந்து என்னால் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா நின்று பதில் சொன்னோம் திருப்பதி கோயில் பிரசாதத்தை பற்றி உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க லட்டை பற்றி இல்லை அதை மண்டியில் ஏற்றிக்கணும் முதல்ல அந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் எழுந்து நின்று பதில் சொல்லலாம் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ரொம்ப தனாவிட்டா இது இவனுக்கிட்ட கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஹேட்ட அதாவது என்னன்னா வந்து கார்த்திகிட்டேயும் சூர்யா கிட்டையுமே கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் இவனுங்க வந்து எல்லை மீறி அதான் இருக்கனா அந்த அந்த என்ன சொல்லு இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்கள்ல எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்குறேன் இந்த ஒருத்தர் ஒருத்தருக்காங்கள அவங்க கும்பல்ல அவன் ஒருத்தன் இவன் கார்த்தி எதுக்கு சார் அவங்க சார் இவங்க டோட்டலாகவே இவங்க வந்து ஒரு பாடி லாங்குவேஜே மாறிடுச்சு இது நான் முதல்ல இந்த கருப்பாணியப்பன் பேசும்போது கூட நான் கூட முரண்பட்டேன் கருப்பாணியப்பனோட நான் முரண்பட்டேன் என்னென்னா அந்த பாடி லாங்குவேஜ் அந்த தோ தோரணை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜமீன் தோரணை இருக்குன்னு அது உண்மை நீங்கள் பாருங்கள் எடுத்து பாருங்கள் பவன் கல்யாண் கோவப்படுறதுல தப்பே கிடையாது இது தப்பே கிடையாது அவருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்ட் அவர் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட திருப்பதி கோயில் லட்டை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா அந்த கோயில் பிரசாதத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் எழுதுன்னே பதில் சொல்லலாம் நீங்கள் அப்படியே சாஞ்சிக்கிட்டு லட்டு ஒத்து லட்டு சென்சிட்டிவான விஷயம் அந்த லட்டு பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அது எடுத்து பாருங்க அது வந்து ஒவ்வொரு விஷயம் பவன் கல்யாணுடைய கோபத்தில் நியாயம் இருக்குது நியாயம் இருக்குது நான் எதுவும் இவங்களுக்கு இதுவாக பேச ஆனால் இவங்க இதை எதுக்காக இதை சொன்னால் சமீப காலமாகவே இவங்க வந்து இவங்களுடைய அந்த மேடை பேச்சு இன்டர்வியூவில் பேசக்கூடிய விஷயங்கள் மூணு பேருமே ஞானவேல் ராஜா வரட்டும் வந்து சூர்யாவாக இருக்கட்டும் வந்து இத்தனையும் இவனுக்கு படம்லாம் சரியாக கூட போகலை அடுத்ததுலாம் இந்த ஜப்பான் படம் ஊற்றிச்சு அடுத்தது வந்து பார்த்தா நான் ஏதோ ஒரு ரெண்டு படத்தை நடிச்சிட்டு இருக்கிறேன் அதுவும் கூட எவ்வளோ போகணும்னு சொல்ல முடியாது அது சர்தார் டூ இதெல்லாம் இதெல்லாம் வந்து வந்து அடுத்தடுத்த படம் இவங்களுக்கு ஒன்றும் ப்ராஜெக்ட் போகலை சரியா சரிங்களா எது காரணம்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம் ஏற்கனவே ஒரு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாடு தான் இவனுக்கு வந்து சோறு போடுறது உண்மை அதுதான் சிவக்குமாருக்கு வந்து வாழ வச்ச தமிழ் சினிமாதான் ஏற்கனவே ஒரு தடவை இதே கார்த்தியை வந்து அந்த ஒரு மேடையில் வந்து ஆந்திரா ஆந்திராவில் இருக்கிற ஒரு மேடையில் கேட்டபோது கேட்டனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர அரச வந்து ரசிகர்கள் தான் சொன்னது யார் இதே கார்த்தி எடுத்து பாருங்கண்ணா கேட்டேன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப சாலை இஷ்டமாக மஞ்சு இஷ்டமாக ஏதோ ஒன்று எனக்கு தெரியாது தெலுங்கு தெரியாது எனக்கு ரொம்ப வந்து ஆந்திர ரசிகர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ரசிகர்கள் என்ன சார் ஆந்திரா தமிழ்நாடு எல்லாரும் ஒரு ரசிகர் தானே நீ ஒரு நடிகன் அவ்வளோதான் தென்னிந்திய நடிகர் சங்க பொருளாளர் கரெக்டா அப்படி இருக்கும்போது எல்லாம் எதுக்கு ஒரு பொறுப்பான ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சங்கத்தில் உங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரசிகரில் பிடிக்கும் அந்த ரசிகர் பிடிக்கும் இந்த திமுத்தனமானு பேசி தானே இது இங்கே தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவேன் நீ அதை நான் சவால் விட்டு சொல்கிறேன் கார்த்திக் இதே இதே ஒரு ஒரு மேடையில் எனக்கு வந்து ஆந்திர ரசிகர்கள் தான் எனக்கு ரொம்ப சாலை இஷ்டம் சொல்லுவியா நீ சொல்லுவியா சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இதை கேட்க சொல்லுங்கள் இதே ஜப்பான் ஆடியோ லான்ச்சில் வந்து இதற்குண்டான விளக்கம் வந்து அவர் கொடுத்துருந்தார் என்ன விளக்கம் அந்த நேரத்தில் இது சொல்ல ஒரு விஷயத்தை இப்போ புரியுதுங்களா பெரிய ஒரு விஷயம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுறவனுங்க இப்போ புரியுதுங்களா வாயை விட்றவனுங்கன்னு சொல்லிட்டு அதான் இப்போ செருபடி வாங்கினது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயை விடக்கூடாது சார் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறோம் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அந்த மாநிலத்துக்கு போகிறீங்கன்னா அந்த மாநிலத்தில் வந்து மக்களை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன இன்றைக்கி வந்து ஆந்திர மக்கள் இருக்கிறதுனா வந்து இப்போ உலகம் முழுவதும் தீயாக பரவி காட்டு தீயாக பரவி இருக்குது இந்த ஆந்திர இந்த திருப்பதி கோயில் பிரசாதம் அப்போ அது சம்மந்தமாக கேள்வி கேட்குறேன்னா நீ பொறுப்பாக பேசியிருக்கணும்னு நான் சொல்கிறேன் பொறுப்பற்ற பேச்சு தான் வந்து பவன் கல்யாணுக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்தது காரணம் இவனுங்கள்லாம் மானம் எங்கே சார் இருக்குது உடனே மன்னிப்பு கட்டுவானுங்க இதானே உண்மை நான் சொல்கிறேன் கரெக்டாக வருத்தமே இருக்கவே இருக்குது மன்னிப்புக்கு இன்னொரு வார்த்தை வருத்தம் எது ஸ்ட்ரைட்டாக மன்னிப்பு கேட்டால் கஷ்டமாக இருக்கும் சார் மானம் போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கௌரவமாக கேட்கணுன்னா வருத்தம் அப்படி அவ்வளோதான் அப்படி தான் ஆகிட்டுருக்கு ரொம்ப வித்தியாசலாம் இல்லை இங்கே மோகன்ஜி பேசுன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா பஞ்சாமிருத்தத்தை பற்றி பேசணும் அந்த வார்த்தைக்கும் இது இவர் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லை கார்த்தி பேசுனதுக்கும் ஒரு ஆந்திராவில் போய் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அதுக்கு ரொம்ப பவ்யமாக மரியாதையாக பதில் சொல்லணும் இல்லைங்க இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது நான் எதுவும் அதை பற்றி பேசிடக்கூடாதுன்னு சொன்னிங்கன்னா அது இருக்குது ஈனு பல்ல காட்டிக்கிட்டு வந்து எனக்கு லட்டு விஷயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒத்து நான் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன்றது வந்து பார்த்தோம்னா அது சிரிக்கக்கூடாதுல்ல சிரிக்கக்கூடாது கூடாது சார் எந்த கேள்வி கேட்கணும் நீங்கள் ஒரு துக்க வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் போய் அதை வந்து நலம் விசாரிப்பீங்களா சிரிச்சுக்கிட்ட சொல்லுங்கள் நலம் விசாரிக்க முடியுமா ஒரு துக்க வீட்டில் போய்ட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் நலம் விசாரிக்க முடியுமா விசாரிக்க முடியாது தப்பு இல்லையா இது வந்து அந்த அந்த மக்களுடைய உணர்வை நீங்கள் மதிக்கணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ரசிகரை பாருங்கள் என்றைக்கு நீ அதை சொன்னியோ ஜப்பான் போட ஊற்றிச்சு எனக்கு ஆந்திர ரசிகர்கள் தான் சாலை இஷ்டம்னு சொன்னேன் சாலை சொன்னது உண்மை தானே நீ தெலுங்கு தெரியுன்றதுக்காக நீ இப்போ தெலுங்கு தெரிஞ்சு இப்போ தெலுங்கு வந்து ரொம்ப கஷ்டமான மொழியாக கற்றுக்க முடியாதா முப்பது நாளில் கற்றுக்க முடியும் தெலுங்கு நீ தெலுங்குல அந்த மக்களை நீ குஷிப்படுத்தணுன்றதுக்காக நீ சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஓப்பன் திறந்த வெளியில் ரீச் ஆகுது இப்போ உங்கள் அடுத்தடுத்து படம் ஊற்றிக்கு தான் போகுது இந்த ஊற்றிக்குச்சு ஜப்பான் அந்த திசை தெரியாமல் போயிடுச்சு இல்லையா அப்போது வந்து இதுதான் இங்கே 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 ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா புண்படுத்தக்கூடாது ஒரு ரசிகர்களை வந்து குஷி பண்ணுறதுக்காக இன்னொரு ரசிகர்கள் வந்து இங்கே காயப்படுத்துறது உங்களுக்கு இங்கே வழி காட்டினதே இங்கே தமிழ்நாடு தான் உங்கள் அப்பாவுக்கு வழி காட்டுனதே இங்கே தமிழ்நாடு தான் அப்பாவுக்கு பிள்ளைங்க வந்து கரெக்டாக கரெக்ட் தப்பாமல் பிள்ளைங்க கரெக்டாக பிறந்து வளர்ந்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இங்கே அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கிறாரு நீங்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக பேசினிருக்கீங்க இப்போ தப்பாக பேசுகிறீங்க வாங்கிட்டீங்க இப்போவும் அப்பா தான் அசிங்கப்பட போகிறாருன்னு ஆரம்பிச்சிங்களா உங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது உங்களுக்கு என்ன ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நல்ல அப்பன்னு ஒரு பேர் எடுத்த தான் அங்கே பாதிக்கப்பட போகிறார் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது கிடையாது நீங்கள் வருத்தவங்க கெட்டு போயிடுவீங்க புரியுதுங்களா சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு பொது இடத்துல பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் கவனமாக பேசணும் போகிற போக்கில் பேசி அடிச்சிட்டு போயிட்டே முடியாது இது அப்படி தான் இங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே த வந்து சாஞ்சி உட்காந்துட்டு ஒரே சிரிச்சுக்கிட்டு வந்து எக்காலம் விட்டுக்கிட்டு பார்க்க பார்த்து தானே இருக்கிறோம் நம்ம அந்த தோரணையை பாருங்கள் எடுத்து காட்டுங்க இந்த காட்சியாக போடுங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அது தவறு இது பவன் கல்யாண கோபம் வந்து நியாயமான கோபம் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நேரத்தை நன்றி சார்